ஜிதேஷ் ஒரு ஏழை பையன். அவனோட அம்மா அப்பா விவசாயிகள். அவங்க விவசாயத்தை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஜிதேஷ் தன்னோட கிளாஸ்லேயே ரொம்பவே புத்திசாலியான ஸ்டூடெண்ட்டு. டீச்சர்ஸ் எல்லாருமே எப்போவுமே ஜிதேஷை தான் உதாரணமாக காட்டுவாங்க. பாருங்க, ரொம்ப வருஷங்களா உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் இப்படி இருக்கீங்க. ஆனா இந்த பக்கம் ஜிதேஷ் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிறான். பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இவன் நம்ம ஸ்கூலுக்கு கண்டிப்பா பெருமைப்படுத்துவான். ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஜிதேஷ பிடிச்சிருந்தாலுமே கூட ஒரு மேடமுக்கு மட்டும் ஜிதேஷ பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சின்ன சின்ன தப்புக்கள் எல்லாத்தையும் தேடி ஜிதேஷ திட்டிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களா, எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு யாராவது ஹோம்ஒர்க் செய்யாம வந்திருக்கீங்களா சொல்லுங்க. மேடம் கிளாஸ் முழுக்க சுத்தினாங்க. அப்போதான் அவங்க பார்வை ஜிதேஷ் மேலப்பட்டது. அவன் கிளாஸ் ரூம்ல கடைசியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனோட ஸ்கூல் ட்ரெஸ் பழசு, அதோடவே கிழிஞ்சும் போயிருந்தது. மேடம் ஜிதேஷ நிக்க வச்சாங்க. ஏ பையா, என்னாச்சுடா உன் ட்ரெஸ்ஸுக்கு? மேம், என்னோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடுச்சு. ஓ, நான் எனவோ இதயலிங்க கொதறிடுச்சுன்னு நினைச்சேன். மேடம் சொன்னதை கேட்டு குழந்தைங்க எல்லாருமே ஜிதேஷ கிண்டல் அடிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாருமே தாம் மேல சிரிக்கிறத பார்த்து ஜிதேஷ்க்கு கஷ்டமா இருந்தது. ஆனாலுமே அவன் எதுவுமே சொல்லல. அவன் தன்னோட தலையை குனிஞ்சுக்கிட்டு மௌனமாவே இருந்துட்டான். ஏன் இப்படி பேசாம ஊமையாட்டோ நின்றுட்டு இருக்க? ஜிதேஷ் பேசாம இருந்துட்டான். உன்கிட்ட யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கூட தகுதியே இல்லை, ஆனாலுமே இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சிடணும். போ, ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படி. ஏழப்பயலே. மேடம் சொன்னதை கேட்டு குழந்தைங்க மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜிதேஷ கேலி செஞ்சாங்க. இப்படி அடிக்கடி அவமானப்பட்டு இருக்கிறதுனால ஜிதேஷ்க்கு கண்ணில இருந்து தண்ணியே வந்துருச்சு. அப்புறம் அவன் ஆள ஆரம்பிச்சிட்டான். அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே டேபிள் மேல இருக்கிற அவனோட நோட்புக் மேல சொட்டிட்டு இருந்தது. இதனால நோட்புக்ல இங்கால எழுதின எல்லா எழுத்துக்களும் அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவனோட ஹோம்ஒர்க்கே கெட்டு போயிடுச்சு. அப்போதான் மேடம் அவனை முன்னாடி கூப்பிட்டாங்க. நீ உன்னோட ஹோம்ஒர்க் முடிச்சியா? எஸ் மிஸ், நான் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, உன் நோட்புக் எங்க எடுத்துட்டு வா. ஜிதேஷ் மேடமோட டேபிள் மேல நோட்புக்கை திறந்து வச்சான். அந்த மேடம் நோட்புக்கை பார்த்ததுமே சத்தமா ஜிதேஷ கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது, விளையாட்டா இருக்கா உனக்கு? ஓ, நோட்புக் முழுக்க இங்கு தான் இருக்கு. ஜிதேஷ்க்கு தன்னோட நோட்புக்கை பார்த்ததுமே அவனோட கண்ணீரால ஹோம்ஒர்க்கே கெட்டு போயிடுச்சுன்னு புரிஞ்சு போயிடுச்சு. மிஸ், நான் ஹோம்ஒர்க் செஞ்சிருந்தேன், ஆனா தண்ணி விழுந்ததால இது கெட்டு போயிடுச்சு. மேடம் அவன் சொல்றத எதையுமே கேட்டுக்காம அவனை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பொய்ய சொல்றத மட்டும் இல்லாம என்கிட்ட வாய்க்கு வாய் பேசுறியா? வெளியில போ என் கிளாஸ்ல இருந்து. இந்த ஸ்கூல் ஒன்ன மாதிரியான ஏழைங்களுக்கு கிடையவே கிடையாது. அது சரி, உன் ஷூஸ் எங்கடா போச்சு? நாளையில இருந்து ஷூஸ் இல்லாம ஸ்கூலுக்கே வரக்கூடாது. இப்படி எல்லார் முன்னாடியும் திட்டு விட்டு ஜிதேஷ கிளாஸ்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அடிக்கடி ஜிதேஷ கிளாஸ்ல இருந்து வெளியில அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்படியே வெளியில கொஞ்ச நேரம் நின்னதுக்கு அப்புறம் பெல் அடிச்சது. அப்புறம் ஸ்கூலும் முடிஞ்சு போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வழியில இருக்கிற நதிக்குள்ள பேப்பர்ஸ் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் நதியை நாசமாக்கிட்டாங்க, ஏன் தான் இவங்க இப்படி செய்யறாங்கன்னே தெரியல. ஜிதேஷ் நதியில இருக்கிற எல்லா குப்பையும் வெளியில எடுத்து அதை எல்லாத்தையும் டஸ்ட்பின்குள்ள போட்டான். ஜிதேஷ் இப்படி செய்யறத பார்த்து நதி தேவர் சந்தோஷப்பட்டாரு. ஜிதேஷ் ரொம்பவே சோகமா வீட்டுக்கு திரும்பி வந்தான். என்கிட்ட ஷூஸே இல்லை, நான் மட்டும் நாளைக்கு ஷூஸை போட்டுக்காம ஸ்கூலுக்கு போனேனா என்ன உள்ள விட மாட்டாங்க. என்ன செய்யட்டும், கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க. ஜிதேஷ் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவனோட மூளைக்கு ஒரு ஐடியா வந்தது. அங்க எதிரிலேயே இருக்கிற ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கிட்டான். அப்புறம் அதால ஷூஸை தயார் செஞ்சான். ஜிதேஷ் அந்த ஷூஸை கால்களுக்கு போட்டுக்கிட்டான். அடேங்கப்பா, இது எனக்கு கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு, இனி நாளையில இருந்து நானும் ஸ்கூலுக்கு ஷூஸை போட்டுக்கிட்டு போவேன். இப்போ ஜிதேஷ் கிட்ட புது ஷூஸ் ரெடியா இருந்தது. இப்போ நான் இந்த ஷூஸை கருப்பு கலரால பெயிண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் இதால என் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு தேவையான ஷூஸ் ரெடி ஆயிடும்.
ஜிதேஷ் அந்த ஷூஸ்க்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டான். அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்கூல் ஷூஸ் போலவே இருந்தது. அடுத்த நாள் ஜிதேஷ் ஸ்கூலுக்கு காகித ஷூஸை போட்டுக்கிட்டு போனான். மேடம் ஜிதேஷை பார்த்ததுமே அவங்க உடனே அவனை கூப்பிட்டாங்க. ஏ பையா, ஒன்னதான் ஒன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், இங்க வா. இன்னைக்கு அந்த மேடம் ஜிதேஷ் ஷூஸ் போட்டுட்டு வந்திருக்கிறத பார்த்தாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு ஷூஸ் போட்டுட்டு வந்திருக்க, இல்லைனா உன்னை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அலோவே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். போ, உன்னோட கிளாஸுக்கு போ. ஜிதேஷ் எதுவும் பேசாமல் கிளாஸுக்குள்ளே போயிட்டான். அவன் இன்னைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தான். மேடம் எல்லாரோட ஹோம்ஒர்க்கையும் செக் பண்ணாங்க. எல்லாரும் நீங்கள் செஞ்ச ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து காட்டுங்க. ஜிதேஷ், உன்னோட நோட் புக்கை எடுத்துட்டு வா. என்னது இது, முதல் தடவையாக ஸ்கூலுக்கு ஷூஸை போட்டுட்டு வந்திருக்க, ஆனால் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்கு? முதல்ல அதை கிளீன் பண்ணு. மேடம் டேபிளில் இருக்கிற தண்ணியை ஷூஸ் மேலே ஊற்றினாங்க. அவங்க இப்படி ஊற்றினதுமே ஷூஸ்க்கு போட்ட பெயிண்ட் போயிடுச்சு. அது மட்டுமே இல்லாமல் அந்த ஈரத்தினால சில இடங்களில் காகிதம் கிழிஞ்சிடுச்சு. அப்படியா, நல்லாவே ட்ரிக்கு ப்ளே பண்ணியிருக்க. அப்போ நீ என்ன முட்டாளுன்னு நினச்சிக்கிட்ட இல்லை? இல்லை மிஸ், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஜோடி ஷூஸை கூட வாங்கறதுக்கு தகுதியே இல்லாதப்போ ஏண்டா நீ இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்த? இந்த ஸ்கூலு உன்ன மாதிரியான ஏழைங்களுக்காக கிடையாது. உண்மையான ஸ்கூல் ஷூஸ் இருந்தால் மட்டும்தான் நீ ஸ்கூலுக்கு வரணும், இல்லைனா நீ இந்த பக்கம் வரவே கூடாது, புரிஞ்சுதா? ஜிதேஷ் அப்படியே மௌனமாகவே ஸ்கூல் பேகை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் ரொம்பவே சோகமாக அந்த நதிக்கிட்ட உக்காந்துக்கிட்டான். இனிக்கும் அந்த நதி மோசமாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அவன் குப்பையை எடுக்கலை. இதை பார்த்து நதிக்கான தேவர் தோன்றி அவனை இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுப்பா, எதுக்கு கவலையாக இருக்க? என்கிட்ட ஷூஸ் இல்லைன்ட்டு என்ன ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அவ்வளோதானா? எப்பவும் நீ என்ன சுத்தம் படுத்துற, உனக்கு இந்த சின்ன உதவியை பண்ணாம இருந்தா எப்படி? நதி தேவர் தன்னோட சக்தியால ஒரு ஜோடி ஷூஸ் தயார் செஞ்சிட்டாரு. ஆனா இது வெள்ளை கலர் ஷூஸ், எனக்கு கருப்பு ஷூஸ் வேணும். நதி தேவர் தன்னோட சக்தியால அந்த ஷூஸ கருப்பா மாத்திட்டாரு. இந்தா, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல தானே? ஜிதேஷ் அந்த கருப்பு ஷூஸ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஜிதேஷ் ஸ்கூலுக்கு அந்த கருப்பு ஷூஸை போட்டுக்கிட்டு வந்ததுமே மேடம் அவனை கேட்டுக்கிட்டேயே நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு நீ மறுபடியும் காகித ஷூஸை போட்டுக்கிட்டு வரலல்ல? இல்லை மிஸ், இது யூனிஃபார்ம் ஷூஸ் தான். மேடம் மனசுக்குள்ளே இப்படி யோசிச்சாங்க. இவன் என்ன முட்டாளுன்னு நினச்சிட்டு இருக்கான்னு தோணுது. நான் இன்னைக்கு ப்ரேயர் டைமில் எல்லாரும் முன்னாடியும் இவனை அவமானப்படுத்திடுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேதர் ஆனாங்க. மேடம் ஜிதேஷை முன்னாடி கூப்பிட்டு, இதோ பாருங்க, இவன் தான் நம்மளோட கிளாஸ்லேயே புத்திசாலியான ஸ்டூடெண்ட்டு. அவன் பேப்பர் ஷூஸை போட்டுக்கிட்டு அதை கலர் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவான். இப்படி சொல்லிட்டு மேடம் ஜிதேஷோட ஷூஸ் மேலே தண்ணியை ஊற்றினாங்க. இப்போ இவனோட கருப்பு ஷூஸ் எப்படி வெள்ளையா மாறுதுன்ட்டு நீங்களே பாருங்க. ஆனா ஜிதேஷோட ஷூஸ் கலர் போகவே இல்லை. அப்போ மேடம் மறுபடியும் ஜிதேஷ் ஷூஸ் மேலே தண்ணியை ஊற்றினாங்க. ஆனா அந்த ஷூஸ் கிழியவும் இல்லை, அதோட கலரும் போகலை. அதுக்கு பதிலாக நதி தேவரோட சக்தியால் மேடமோட மூஞ்சி கருப்பாக மாறிடுச்சு. மேடம்க்கு அவங்களோட மூஞ்சி கருப்பாக மாறிடுச்சுன்னு தெரிய வந்ததுமே அவங்க பயந்து போய் அந்த ஸ்கூல்லிருந்தே ஓடிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அவங்க திரும்பி வரவே இல்லை. இனி ஜிதேஷ் அந்த மந்திர ஷூஸை போட்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அப்புறம் முழு மனசோட படிச்சுக்கிட்டு இருந்தான்.